ஏப்ரல் மாதம் மலையாளம் சினிமாவில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் ஆவேஷம். இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் தான் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த ஆவேஷம் மலையாளம் சினிமாவில் 150 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணி பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. இந்த படத்தில் நம்ம ஃபஹத் ஃபாசில் தான் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. இதோட கிளிப்ஸு வீடியோவில் நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன், படம் இன்னும் பார்க்கல, செம்மையாக இருந்தது. நானே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் அமேசான் ப்ரைமில் பார்க்க ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வர June 28 இந்த ஆவேஷம் படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஹிந்தியில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி June 28 இல்லை July 5 இந்த ஆவேஷம் படத்தை அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. எப்போ வேணால் ஸ்ட்ரீமிங் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த ஆவேஷம் படத்தை தமிழ் டப்பிங் ஓடிடியில். அடுத்ததா கருடன். இந்த படத்தை நம்ம துரை செந்தில்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம சூரி, உன்னி முகந்தன், சசிகுமார் இவங்கெல்லாம் இந்த படத்தில் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த கருடன் படம் வேர்ல்டு வைடாகவே கிட்டத்தட்ட 65 கோடி கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த கருடன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம எதிர்பார்த்தது Zee5 தான். ஆனால் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த கருடன் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை கலைஞர் டிவி டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. அமேசான் பிரைம் ஒரு படத்தை வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்துக்குள்ளே ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக June 28 இந்த கருடன் படத்தை அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ணுவாங்க. அடுத்ததா இங்க நான் தான் கிங்கு. இந்த படத்தில் சந்தானம் தான் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்க்க டீசெண்டாக தான் இருக்கும், ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இது ஒரு ஆவரேஜான மூவி தான். இங்க நான் தான் கிங்கு படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் ஓவர்சீஸ்ல மட்டும் 10 கோட்டா வாங்கியிருக்காங்க. ஆனா இந்தியால யார் வாங்கியிருக்காங்கன்னு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. வர June 28 இந்த இங்க நான் தான் கிங் படத்தை ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் பண்ணுவாங்க. அடுத்ததா மகாராஜா. இந்த படத்தை நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம விஜய் சேதுபதி, நட்டி, அனுராக் காஷ்யப் இவங்கெல்லாம் இந்த படத்தில் லீட் ரோல்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. மகாராஜா படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவியாக மாறப்போகுது. 100 கோடி வசூலும் தொடப்போகுது கமிங் ஜூன். மகாராஜா படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர July 12 இந்த மகாராஜா படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லேயும்.